ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வெயிட் லாஸ் வந்து டிஎம்எல் போடுங்க, நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கிறீங்க எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டுருந்தீங்க. ஸோ இதுக்குன்னு தனி குரூப் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து டெய்லியும் நான் என்ன சாப்பிட்றேன் ஒரு ஷெடியூல் போட்டுப்பேன், நான் நாளைக்கு என்ன சாப்பிட்றேனோ அதை வந்து முன்னாடி நாளே ஷெடியூல் போட்டுப்பேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த ஷெடியூல் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கூட ஏதாவது மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து அந்த குரூப்பில் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லியும் வந்து வெயிட் லாஸ்க்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டேமல டெய்லியும் வந்து நம்ம சேனல்லையும் வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால மண்டே நான் இது பண்ணேன்னா செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு இதில் வீடியோஸ் வரும். பட் வந்து அந்த குரூப்பில் வந்து மண்டேலேயே நான் வந்து எல்லாமே என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் எல்லாமே நான் வந்து குரூப்லேயே வந்து போடுவேன். நிறைய பேர் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். லாக்டவுன் போட போகிறாங்க. ஸோ இதுதான் நல்ல சமயம், கண்டதை வாங்கி சாப்பிட்றதுக்கு கடையும் இருக்காது, அதனால ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதுவும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே நமக்கு வேர்த்து கொட்டும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்ல டைம். ஸோ அதை பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன வீடியோஸே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு உடம்பு கொஞ்ச நாளாக சரியில்லை, அதனால நான் வந்து வீடியோஸ் போடல. ரொம்ப வந்து எனக்கு கண் வலியாக இருந்துச்சு, அதனால தான் நான் வீடியோஸ் போடலை. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓகே. நான் வந்து இப்போ நான் ஏன் டிஎம்எல்லாம் போட போகிறேன்னா, நான் டெய்லியும் பண்ணுற ரொட்டீனை நான் வீடியோவாக எடுத்துகிட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு வந்து யாருக்காவது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வாட்ஸ்அப்லலாம் ஜாயின் பண்ணல, நான் வந்து யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன்னா தாராளமாக வந்து நான் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் வரும். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து நான் இனிமேல் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதான் விஷயம். ஆனால் அகெயின் சொன்ன மாதிரி கேமரா வாங்கியாச்சு. இப்போ நான் கேமராவில் ஷூட் பண்ணல, நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். கேமரா வாங்கியாச்சு, சிஸ்டமும் வந்து வாங்கியாச்சு, இனிமேல் நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் உங்களுக்கு வரும். பட் டிஎம்எல் மட்டும் நான் வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ண முடியும், அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். மற்றபடி ஸ்கின் கேர் ஹேர் கேரு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ரெக்வஸ்ட் வீடியோ கேட்டிருப்பீங்களா எல்லாமே வந்து நான் வந்து இப்போ கேமராவில் ஷூட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோதான் விஷயம், நான் வீடியோ போடாததுக்கு அதுவும் இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், ரெசிபிலாம் வந்து தனித்தனியாக வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன வாங்கிக்கணும் நீங்கள் வந்து இப்போ லாக்டவுன் ஆரம்பிக்க போது, சிஸ்டர் என்னெல்லாம் நான் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ரௌன் ரைஸ் வாங்கிக்கோங்க, ஒயிட் ரைஸ் வந்து வாங்காதீங்க. ப்ரௌன் ரைஸ், சீரக சம்பா, இல்லைன்னா வந்து குதிரவாளி அரிசி அந்த மாதிரி அரிசி வாங்கிக்கோங்க. பட் வந்து ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வீடியோ வந்து இப்படியே எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன், நான் கடகடன்னு அப்லோட் பண்ணுறேன், அதனால் வந்து எடிட்டிங்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அரிசி இது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் டெய்லியும் வந்து ஒன்று எடுக்கணும், பனானா தவிர மற்ற ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து டெய்லியும் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக க்ரீன் டீ வாங்கி வச்சுக்கோங்க. பிளாக் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் டீ வாங்கி வைக்க வேண்டாம். பிளாக் காஃபி குடிக்காதவங்க கண்டிப்பாக க்ரீன் டீ வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் பிளாக் காஃபி குடிக்க மாட்டேன், நான் க்ரீன் டீ வாங்கி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக பாதாம் வந்து ஒரு நாளைக்கு நாலு எடுத்துக்கணும். ஸோ பாதாம் வாங்கிக்கோங்க, இல்லைனா நான் அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுளாக வேறு ஏதாவது. இல்லை சிஸ்டர் என்னால் பாதாம்லாம் வாங்க முடியாது, அது ரொம்ப காஸ்ட்லினா, நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் இது பண்ணிக்கிறேன். முக்கியமாக சியா சீட்ஸ் வாங்கிக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் தான். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. வேறு என்ன, ஸோ இவ்வளோதான் இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பயிர் வகைகள் இருக்கும்ல, இந்த கடலை எண்ணெய் கல், கருப்பு கல், மூக்கல் அதெல்லாம் இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒரு பயிர் வகை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் கேஜ் கிட்ட வாங்கிக்கோங்களேன், அது ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் நம்ம டயட்டுக்கு தேவையான பொருள். இது கொஞ்சம் இல்லை சிஸ்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது, காசு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு. ஏன்னா நம்ம ஓவராக வந்து டயட் பண்ணோம் அப்படின்னா உடம்பு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக எடுத்தால் தான் உடம்பு கொஞ்சம் அளவுக்கு தாங்கும், நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட்டாக இருக்கும் தவிர உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த கொழுப்பு வெயிட்டாக இருக்காது, ஹெல்த்தி வெயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, நம்ம கொழுப்பாக போய் சேராது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக ஆகிடும், உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதான் நான் பண்ண போகிறேன். இப்போதைக்கு பிளான் இது தான் நான் வச்சுருக்கேன், நான் டயட் சார்ட் போட்டுட்டேன். ஸோ என்ன ஒர்க் அவுட் பண்ண எல்லாமே நான் சார்ட் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதுதான் பிளான். இன்றைக்கே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இதில் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.
ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாளையிலேருந்து டயட் பிளான் ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய் பாய். தப்பு, நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.